பேர் நரேஷ் குமார். உங்கள் அப்பா பேர் பூபதி. எந்த ஊர் இருக்கு? சேலம் மாவட்டம் சின்னனூர் கிராமம். சின்னனூர் கிராமம். இது ஷெட்டு போட்டிருக்கீங்க பக்கத்தில், ஆடு குட்டிங்கெலாம் இருக்கீங்க. இது என்ன ஆடு? கருப்பாக இருக்குல்ல? சேலம் சேலம் கருப்புங்கிற வெள்ளாட்டு எனக்கு சேர்ந்தது. இது எல்லாமே கருப்பு. இது வந்து கிடையா வாங்கியிருக்கீங்களாட்டிருக்கு? எல்லாமே இருக்கிறது எல்லாமே கிடையா வாங்கியிருக்கீங்க. யூஸ்வலாக ஆடு பட்டி வருதுன்னா கிடாயும் பட்டியும் சேர்த்து தான் வளர்த்துவோம். ஆனால் இதில் நீங்கள் கிடா குட்டியாக வாங்கியிருக்கீங்களா? அதனால இது நம்ம பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்முக்காக வாங்கியிருக்கேங்க. இதை கொஞ்ச நாள் ஃபைவ் டு சிக்ஸ் மந்த் வச்சுருந்துட்டு நாம் அடுத்தது இதை விற்றுட்டு இதே மாதிரி 15-20 இதே மாதிரி லெவலில் மறுபடியும் வாங்கி மறுபடியும் வளர்த்து விற்றுருவோம். கண்டினியூஸாக நம்ம ப்ரீடிங் எடுக்காமல் வாங்கி வளர்த்தி விற்றுறது. அதாவது ஒரு இப்போ வாங்கியிருந்து அடுத்த 6 மாதத்தில் விற்றுட்டு அடுத்த ஒரு இன்கம் வந்துடும். ஆமாம், அதில் ஒரு இன்கம் என்னவோ அதை பார்த்துட்டு மறுபடியும் அப்படியே நீங்கள் வாங்கி விற்றுறது. ஓகேங்க, அதுக்காக வாங்கி. அதுக்காக தான் இந்த ஷெட்லாம் போட்டிருக்கீங்களா? ஏற்கனவே போட்டிருக்கீங்களா? இப்போ போட்டிருக்கீங்களா? இப்போ இந்த ஷெட்டு ஏற்கனவே போட்டிருந்ததுங்க. இப்போ இந்த இது மட்டும் ஃபென்சிங் மட்டும் இப்போ ரீசெண்டாக போட்டிருக்கோங்க. சுற்றி ஒயர். ஆமாம், சுற்றியும் போட்டு ஏன்னா கையில் பிடிச்சிட்டு போய் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றதுனால இது போட்டதுனால இதுக்கு நமக்கு ரொம்ப சுலபமாக இருக்குங்க. எத்தனை எத்தனை போட்டிருக்கீங்க? இது பார்த்தீங்கன்னா அகலம் 17 அடியும் நீட்டம் 25 அடியும் வருதுங்க. இந்த ஃபென்சிங்கு இது வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 10 ரூபாய் 50 காசு வருது ரேட்டு. சரி, நீங்கள் குட்டி வாங்கினீங்களா? என்ன ரேட் ஆகுது? இது பார்த்தீங்கன்னா குட்டி வாங்கி நம்ம இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்து எல்லா டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாம் சேர்த்து 3000 வருது. 3000. இப்போ இதுக்கு வந்து இப்போ என்ன ஆவரேஜ் ரேட் இருக்கும்? ஆவரேஜ் இப்போ 10 kg வருங்க. ஆவரேஜாக 10 kg வரும். இப்போ இது வந்து ஏற்கனவே வளர்த்துருக்குங்கிறீங்களா? அதுக்கு என்னென்ன தீவனம் கொடுத்தீங்க? பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கள்ளக்கொடி கொடுப்போம், அதுக்கப்புறம் கோஸ்திரி, அப்புறம் சோளத்தட்டு, வேலி மசால் கொடுப்போம். அப்புறமேட்டு நம்ம தோட்டத்தில் என்ன விளையுதோ குச்சி வச்சுருக்கோம். குச்சி விவசாய கழிவுகளை வந்து நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கிறோம். அதனால் வெளியே போடாமல் வீண் பண்ணாமல் இதுக்கு நாம் பயன்படுத்திக்கிறீங்க. அந்த விவசாய கழிவுகள் தான் அங்கே போர் போட்டு வச்சுருக்கீங்களா? தேவையான அளவுக்கு நம்ம சேமித்து வச்சு கள்ளக்கொடி வேறு என்ன வச்சுருக்கீங்க? கள்ளக்கொடி இருக்குது, தட்டு இருக்குங்க இந்த பக்கம். அதுக்கப்புறம் உளுத்தம் பொட்டுலாம் கொஞ்சம் வச்சுருக்கோங்க. அப்புறம் கொள்ளு பொட்டு, கிழங்கு சீவி அந்த மேல் லேயர் எடுத்து வச்சுருக்கோங்க. அது கொஞ்சம் வைப்போம். எல்லாம் கலந்து ஒரு வாட்டியும் ஒன்று ஒன்று கலந்து. ஒரு நாளைக்கு எத்தனை தட்டு அந்த மாதிரி தீவனம் கொடுப்பீங்க? ஒரு 4 to 5 times கொடுப்போம் ஒரு நாளைக்கு. பசுந்த ஒன்று வாட்டி காலையில் பசுந்தீவனம் கொடுக்கணும்னா அடுத்தது கள்ளக்கொடி கொடுப்போம், அதுக்கடுத்தது சோளத்தட்டு சாம்பர் இருக்கு அதில் நறுக்கிட்டு இதில் போட்டுருவோம். அந்த மாதிரி இப்போ காலையில் கொடுத்ததே அடுத்த ரவுண்டு வேறு எதாவது மாற்றி கொடுப்போம். கலப்பு தீவனம் கொடுக்குறீங்களா? கலப்பு தீவனம் எதுவும் கொடுக்கல. நீங்கள் காசு வாங்கி எதுவும் போடல? காசுக்கெல்லாம் எதுவும் வாங்கி வேளாண்மை கழிவுகளை மட்டும் தான் பயன்படுத்திக்கலாம். ஓகே ஓகே. நீங்கள் மாடு வச்சுருக்கீங்க? மாடு வச்சுருக்கோம். கோழி இருக்குது, ஆடு தான் மெயினாக. இப்போ இந்த மாதிரி ஷெட்டு போட்டு பண்ணுறது ஆடு மட்டும். மாட்டுக்கு போட்டுக்கு தீவனம் மிச்சம் ஆகுது, காட்டுக்கு போட்டுருவீங்க? ஆமாம், இல்லை ஆட்டுக்கு போட்டுட்டு மீதியாக இருக்கிறது மாட்டுக்கு போடுவோம். மீதி இருக்கிறத நம்ம கழிவில் கொண்டு போய். சரி, இந்த 3 மாதம் நீங்கள் என்னென்ன பராமரிப்பு செய்வீங்க? என்ன நோய் வரும்? நோயின்னு பார்த்தா பெருசாக ஒன்றும் வரதில்லை. நோய்க்கு அவ்வளோக்கா நமக்கு அந்த பிரச்சனை இல்லைங்க. நம்ம கரெக்டான சமயத்தில் பூச்சி மருந்து என்ன மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணுறோங்கிற பட்சத்தில் நமக்கு நோய் தாக்கமோ இல்லை இழப்போ எதுவும் பெருசாக இந்த ரகத்துக்கு கண்டிப்பாக கிடையாது. ஓகே, இப்போ அதனால் இப்போ நீங்கள் 6 மாதம் கழித்து விற்றீங்களா? இப்போ என்ன ரேட்டுக்கு இருக்கு? இப்போ வாங்கினதுலேருந்து நம்ம 6 மாதம் கழித்து நம்ம விற்கிறோன்னா 6000-6500, 7000 ரூபாய்க்குள்ள ஆவரேஜாக ஒரு 6500 வரும். 3000 ரூபாய் அடுத்து 3500 அந்த 3 மாதத்தில் நமக்கு ஏர்ன் பண்ண முடியும். அப்போ அந்த வேளாண்மை கழிவுகளை கணக்கு போட்டாக்க இப்போ லாபம் குறையுமா? இல்லை, நம்ம தனியாக வாங்கி போட்டால் கண்டிப்பாக லாபம் குறையுங்க. நம்ம இருக்க கழிவை நம்ம உபயோகமாக பயன்படுத்துகிறோன்ற பட்சத்தில் நமக்கு அதில் ஒன்றும் பிரச்சனை வராது. இதுக்கு தனியாக ஒரு ஆள் பராமரிப்பு செலவு இல்லை? தேவையில்லைங்க. காலையில் எழுந்திரிச்சு இதுக்காக ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் செலவு பண்ணக்கூடிய டைம் 1 hour அவ்வளோதான் இருக்குங்க. காலையில் ஒரு 10 நிமிஷம் கீழே இறஞ்சிருக்கிறதுலாம் ஒரு 30 minutes இது பண்ணிட்டோம்னா ஒரு வாட்டி தீனி போட்டு தண்ணி வச்சுருவோம்.
அதுக்கப்புறமேட்டு ஒரு 2 to 3 hours கழிச்சு ஒரு 5 minutes to 10 minutes அந்த மாதிரி. அதனால இது லாபகரமானது, இது நமக்கு லாபகரமானதா? ஒரு விவசாயி இப்போ ஒன்னு பாய்க்கலாம் சொல்லி விவசாயி கண்டிப்பா பண்ணலாம். இது பண்ணலாம், பண்ணலாம், லாபகரமானது, கண்டிப்பா லாபகரமானது. என்னென்ன பசுந்தி ஒன்று வளர்த்துருக்கீங்க? இப்ப பாத்துட்டீங்கன்னா இங்க கோ 4 இருக்கு. இது இப்போ நீங்க போட்டுக்கிறது கோ 3 இது. அது அப்புறம் வேலி மசால் இருக்கு. இது வேலி மசால். ஆமா, சரி. அந்த சைடு பாத்துக்கிட்டீங்கன்னா சோளக்கட்டு இருக்கு. அகத்தி அப்படியே சோளக்கட்டு ஓரமா இருக்கிறது ஃபுல்லா அகத்தி. ஓகே, எல்லாத்தையும் மாட்டுக்கும் போட்டுருக்கீங்க, ஆட்டுக்கும் போட்டுக்கிறது. எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? மாடு 2 இருக்குங்க. மாட்டுக்கும் போடும் ஆட்டுக்கும் போடுறது இது போதுமான அளவா இருக்கு. எதுக்காக கோ 4 வேலி மசாலும் கலந்து போறீங்க? இப்ப அதுல 3 பங்கும் வேலி மசால்ல 1 பங்கும் போடும் போது இதுல புரதசத்து அதிகமா இருக்கனால நமக்கு வெயிட் கெயின் சீக்கிரமா கிடைக்கும்ன்றதுனால இது ரெண்டும் கலந்து யூஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதனால ரெண்டு தீவனமும் கலந்து போறீங்க. 13.1 வருது அப்பா. இந்த குட்டி வந்து 13 கிலோ இருக்கு. 13 கிலோ வருது. வே பண்ணி பார்த்தாக்க இது மாதிரி ஒவ்வொரு இது ஆட்டி எடை, குட்டி எடை போட்டுருவீங்க? எடை போட்டு மாசம் ஒரு வாட்டி ரெகுலரா எடை போட்டுருவோம். எவ்வளவு வெயிட் கெயின் இருக்குன்னு பாப்பீங்க? மாசம் ஆனா எவ்வளவு வருதுன்றது பாப்போம். வணக்கம் டாக்டர். என்ன ஆடுலாம் எடை போட்டு இருக்கீங்க? எதுக்காக ஆட்டை தீபம் பண்றதுக்கு? ஓகே, தீபம் பண்ணனும். கரெக்டான வெயிட்டுக்கு டோஸ் கொடுக்கணும் சார். சப்போஸ் கம்மியா டோஸ் கொடுத்துட்டோம்னா வாம்ஸ்லாம் வந்து கில் ஆகாது சார். இறந்து போகாது. அப்ப வந்து நம்ம பண்ற டீவாமிங் வந்து அதுக்கு இதா இருக்காது, எஃபெக்டிவா இருக்காது. அதே மாதிரி கொடுக்குற டீவாம் வந்து ரொட்டேஷனல் டீவாமிங் ஒரு டம் சொல்வாங்க சார். அதாவது ரெசிஸ்டன்ஸ் ஆகாக மாத்தி மாத்தி தான் சார் கொடுக்கணும். ரொட்டேஷனல் கொடுக்கணும், இல்லாட்டி இம்யூனிட்டி வந்துடும். அடுத்த அந்த மெடிசன் கொடுத்தா கேட்காது. ஓகே, தேங்க்யூ டா. என் பேர் செல்விங்க. வீட்டுக்கார பேரு பூபதி. எந்த ஊரு? சின்னனூருங்க. சின்னனூரா? இது என்ன கையில ஏதோ மூலிகை மாதிரி வச்சிருக்கீங்களா? என்ன இது, முள்ளுலாம் இருக்கு? இது காரத்தலைங்க சார். எது இந்த தலை? சரி, இதுக்கு ஆடு வந்து கழிஞ்சிச்சுன்னா வைத்தால போகும்போது எங்க இருக்கும்? நமக்கு காட்டு பக்கம் கிடைக்குங்க சார். காட்டு பக்கம் கிடைக்கும். இந்த மாதிரி குத்து குத்தா இருக்கும். சரி, இந்த இலைய இப்படி பறிச்சிட்டு வந்து எதுக்காக? இந்த வயித்தால போகுது இல்லைங்க சார் ஆடு. சரி சரி, அது இந்த இலைய இவ்வளவு இலை பறிச்சு ஊசியும் போடுவோம், இருந்தாலும் இந்த காரத்தலையும் களிப்பாக்கும் உடனடியா கொடுத்துருவீங்க? ஆமாங்க சார். கழிச்சல்னா உங்க ஆடு குட்டி இறப்பே எதுவும் இல்லைங்க சார், நல்லா டக்குன்னு நின்று போயிருதுங்க சார். கால்நடை பராமரிப்பு துறையில மருத்துவர் மூலமா நமக்கு கிடைச்ச வாங்கினதுங்க. சரி, இது இருக்கவும் நமக்கு ஆட்டுக்கோ மாட்டுக்கோ புல்லு வந்து முழுசா போட்டா அது நிறைய கழிச்சு விடுறதுனால இதுல நம்ம கட் பண்ணி போடும் போது நமக்கு வேஸ்டேஜ் ரொம்ப கம்மியா இருக்குங்க. சரி, ஃபுல்லாவே சின்ன சின்னதா கட் பண்ணிடுறதுனால ஆடோ மாடோ அணி அடி புல்லு நுனி புல்லுன்னு பார்க்காம ஃபுல்லாவே கலந்து சாப்பிடுறதுனால நமக்கு இது புல்லு வந்து வேஸ்ட் ஆகாம இருக்கிறது கண்டிப்பா நமக்கு பயன்படுது. இந்த விவசாய கழிவுல என்ன பண்ணுவீங்க? மாடுக்கு பயன்படுத்தி அதனுடைய கழிவுகளை திரும்பவும் விவசாயத்துக்கு பயன்படுத்திக்கிறோம். லாபம் நம்மகிட்டே இருக்கும், வேற எந்த இதுக்கும் பண்ண தேவையில்லை. பயப்படாம இத கொஞ்சம் நம்பிக்கையோட பண்ணலாம். எதிர்காலத்துல இயற்கை விவசாயத்துக்கு கண்டிப்பா அதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற நம்பிக்கை இருக்கு. நன்றி. நன்றி.